வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்துட்டு சமையல் வீடியோ கிடையாது. நான் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் கிச்சன் டிப்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நிறைய பேருக்கு இந்த டிப்ஸ் எப்பவுமே தெரிஞ்சிருக்குமா இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த டிப்ஸ் வீடியோ இது பண்றப்ப நான் அதில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல யாராவது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிப் நம்பர் ஒன் என்னன்னு பார்க்கலாம். முட்டை வேக வைக்கிறத பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம முட்டை வேக வச்சோன்னா முக்காவாசி டைம் இந்த மாதிரி உடஞ்சிரும், பார்க்குறதுக்கே நல்லா இல்லாமல் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ முட்டை உடையாமல் நம்ம வேக வைக்கணும் அப்படின்னா பேனில் தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் சேர்த்தாலும் கூட முட்டை உடையாமல் கிடைக்கும், இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டோம்னா நமக்கு நல்ல சாஃப்ட் பாயில்டு எக் கிடைக்கும். இதிலே இன்னொரு டிப்பு, நமக்கு கேஸ் மிச்சம் பிடிக்கணும் அப்படின்னா முட்டை போட்டதுக்கப்புறமா நல்லா தண்ணி கொதிக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா முட்டை நல்லா வெந்துடும். முட்டையோடு ஈஸியாக உடைக்கிறதுக்கு லைட்டாக தட்டிட்டு நல்லா கையில் வச்சு இந்த மாதிரி உருட்டிட்டு எடுத்தோன்னா ஓடு ஈஸியாக வந்துடும். இப்போது டிப் நம்பர் 2 என்னன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம அரிசி பருப்புலலாம் இப்போ மழை காலம் இல்லையா, அதனால் இந்த மாதிரி வண்டுங்க நிறைய சீக்கிரம் பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவுமே சென்னை மாதிரி ஹியூமிடிட்டி இருக்க ஏரியாவில் சீக்கிரமாகவே பிடிச்சிரும். ஸோ இப்போது அரிசியில் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 4-5 பிரிஞ்சி இலை போட்டு வச்சாலுமே சரி, நமக்கு வண்டு பிடிக்காது. ஃப்ரெஷ்ஷாக வேப்பிலை கிடச்சா கூட ஒரு 2 கொத்து போட்டு வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 மிளகாய் வத்தலை இதில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னாலுமே கூட அரிசியில் வண்டு பிடிக்காது. இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 கிராம்பை நீங்கள் துணியில் பொட்டலமாக கட்டி போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி போட்டு வச்சாலுமே கூட அரிசி பருப்புங்களில் வண்டு பிடிக்காமல் இருக்கும். கிராம்பு போடுறதுனால எறும்புமே கூட வராது. இப்போது டிப் நம்பர் 3 என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மழை நாளில் உப்பு வந்து இந்த மாதிரி தண்ணி வந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம உப்பு ஜாடியில் கொஞ்சமாக அரிசி நான் வந்து அப்படியே போடுறேன். நீங்கள் ஒரு சின்ன துணியில் பொட்டலமாக கட்டி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி டைனிங் டேபிளில் நிறைய பேர் வீட்டில் சின்ன டப்பாவில் உப்பு போட்டு வச்சுருப்போம், அதுலேயுமே கூட இந்த மாதிரி நம்ம உப்பு தேவையானப்போ போட்டோன்னா வரவே வராது. அந்த டப்பாலையுமே கூட இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம டிப் நம்பர் 4 என்னன்னு பார்க்கலாம். இது வந்து காஃபி பவுடர் பற்றினது. காஃபி பவுடர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா கட்டி தட்டாமல் இருக்கும், இல்லைன்னா கொஞ்ச நாள் ஆனதுமே ஒரு 1/2 பாட்டில் வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடியில் போய் கல் மாதிரி காஞ்சி போயிடும், யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுலேயுமே கூட என்ன பண்ணலாம், காஃபி பவுடர் கொஞ்சம் ஒரு 1/2 பாட்டில் ஆனதுக்கப்புறமா அதில் நம்ம ஒரு 5-6 அரிசி போட்டு வைக்கலாம். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்லேயோ சின்ன துணியிலையோ கூட அரிசியை முடிச்சு போட்டு வைக்கலாம். நான் வந்து அப்படியே தான் போட்டுக்கிறேன். எப்படியும் காஃபி நம்ம ஆற்றிட்டு வடிகட்டி தானே இது பண்ணுவோம், அதனால் அரிசி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது டிப் நம்பர் 5 என்னன்னு பார்க்கலாம். பால் காய்ச்சறது பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு இது நடக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பக்கத்துலேயே தான் நின்றுட்டுருப்போம், லைட்டாக அப்படி திரும்பணுன்னா பால் பொங்கி ஃபுல்லாக ஸ்டவ்வெல்லாம் ஆகிடும். அதே மாதிரி பால் காய்ச்சிற பாத்திரத்துலையுமே அடியிலலாம் ரொம்ப பிடிச்சிட்டு நமக்கு கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ பால் காய்ச்சிற பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சூடானதுக்கப்புறமா அதில் பாலை ஊற்றி காய்ச்சணும் அப்படின்னா அடியில் பிடிக்கவே பிடிக்காது, பாத்திரம் நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது பொங்காமல் இருக்கணும் அப்படின்னா லைட்டாக மேலே நெய்யோ பட்டரோ இந்த மாதிரி தடவி விட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு பொங்கி வராது, நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ நம்ம பொங்குறதுலேருந்து தவிர்த்துடலாம். பாருங்கள் பொங்க ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் அந்த நெய் இருக்க ஏரியா வரைக்கும் வந்து அப்படியே நின்றுட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஹேக்கு. அதே மாதிரி மேலே இந்த மாதிரி ஒரு கரண்டியோ ஸ்பேச்சுலாவோ வச்சுட்டாலுமே கூட அது வரைக்கும் பொங்கிட்டு கீழே பொங்காமல் அப்படியே நின்றுடும். இப்போது டிப் நம்பர் 6 என்னன்னு பார்க்கலாம். சிம்னி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய தலைவலி. அதோடய ஃபில்டர் கழுவுறது தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ண வேண்டி வரும். ஆனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையெல்லாம் ரொம்ப பிசு பிசுன்னு ஆகாமல் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். ஸோ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் பிசுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ அந்த 2 ஃபில்டரையும் கழட்டிட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பில் இதை போட்டுக்கிறேன். நம்ம இன்றைக்கி காஸ்டிக் சோடா யூஸ் பண்ணி தான் இந்த இதை க்ளீன் பண்ண போகிறோம். இந்த காஸ்டிக் சோடா வந்து எல்லா ஹார்ட்வேர் கடையிலையுமே கிடைக்கும். இந்த உப்பு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும், ஆனால் இது யூஸ் பண்ணுறப்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க கட்டாயமாக க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, வெறும் கையால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நம்ம க்ளவுஸ் போட்டுட்டேன்.
கொஞ்சம் எடுத்துட்டு நல்லா அந்த எண்ணெய் கரை இருக்க இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுறலாம். ஒரு ரெண்டு ஃபில்டர்லேயுமே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் நல்ல சூடான தண்ணி ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஆனால் ஊற்றின உடனே பாருங்கள், அப்படியே அழுக்கெல்லாம் மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிடும் இந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே. ஸோ பாருங்க, இப்போது ஒரு மணி நேரம் ஆச்சு. இப்பயே எல்லா பிசுக்குமே அதில் வந்துருச்சு. நம்ம பெருசாக அதில் தேய்க்கணுன்னெல்லாம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையை வைக்கலை. இப்போ தான் எடுத்து சிங்கில் வச்சுருக்கேன் கழுவுறதுக்கு. இப்போது சோப்பு போட்டுட்டு நார்மலாக எல்லாம் எப்பயும் வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கழுவிக்கலாம். ஒரு டவுட்டுக்காக தான் நான் உள்ளே இருக்கிறதுல ஒரு தடவை ப்ரஷ் போட்டு கழுவிக்கிறேன். இல்லைன்னா ஜஸ்ட் அப்படியே அலசி வச்சாலே போதும், அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்கும் நமக்கு ஃபில்டர். பாருங்கள் நல்லா தொடச்சிட்டு மாட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பராக பல பலன்னு நம்ம சிம்னி ஃபில்டர் க்ளீன் ஆகிடுச்சு. முதல்ல எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது டிப் நம்பர் 7 என்னென்னு பார்த்துடலாம். இஞ்சி எப்படி ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இஞ்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா கழுவிட்டு தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி கிள்ளு வடகம் மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்லேயோ ஏதோ ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஃப்ரீசரில் நல்லா அது கல்லாக இருக்கிற அளவுக்கு வச்சுட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும். இதை இப்போ நம்ம ஒரு பாட்டில்லையோ ஜார்லேயோ திருப்பியும் ஃப்ரீசர்லேயே வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். நமக்கு எப்போ தேவையோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புலையோ டீலேயோ எதில் போடுறோமோ அதுக்கு அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும், கெட்டே போகாது. எவ்வளோ நாள் வேணாலும் நம்ம ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அடிக்கடி டீயில் சேர்ப்பேன், அதனால் இந்த மாதிரி இஞ்சியை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதே மெத்தடில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக, நமக்கு தெரியும் இல்லையா நம்ம நார்மலாக எவ்வளோ கிரேவிக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு நல்லா இந்த மாதிரி செட் ஆனதுக்கப்புறமா வேறு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 8, ஒரு கிளாஸ்லேயோ இல்லை பாட்டில்லையோ ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம தோசையோ சப்பாத்தியோ செய்கிறப்ப எண்ணெய் தேய்க்கிறதுக்கு பதிலாக இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு செஞ்சோன்னா நல்லா ஒட்டாமல் வரும். நமக்கு எண்ணெயுமே கூட கம்மியாக தான் செலவாகும். ஹெல்த் கான்சியஸ் இருக்கவங்க கூட நிறையா எண்ணெய்லாம் தேய்க்க வேண்டாம், சப்பாத்தி சுடுறப்ப இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ டிப் நம்பர் 9 என்னென்னு பார்க்கலாம். குக்கரில் நம்ம அரிசி பருப்பெல்லாம் வேக வைக்கிறப்போ விசில் வரும் இல்லையா, அப்போ ஃபுல்லுமே அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் தெரிச்சிட்டு குக்கர் மூடி பின்னாடி இருக்க டைல்ஸ் எல்லாமே அழுக்காயிடும். ஏன்னா நம்ம பருப்பில் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு செய்கிறப்போ கழுவுறதுக்கு அதை துடைக்கிறதுக்கெல்லாம் பெரிய கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஷ்யூவை மடித்து போட்டு அது மேலே வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வடிகிற தண்ணியெல்லாம் அந்த டிஷ்யூ இழுத்துரும், நமக்கு க்ளீனாக இருக்கும் இடம். இப்போது டிப் நம்பர் 10 என்னன்னு பார்க்கலாம். கேஸ்ட் அயனில் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அந்த ட்ரெண்டில் கூட இருக்குது, ஹெல்த் வைஸுமே ரொம்ப நல்லது. ஆனால் இதை மெயின்டைன் பண்ணுறது தான் பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், இதில் இன்றைக்கி முட்டை பூர்ஜி பண்ணியிருக்கேன். அதில் சாப்பாடை சமைச்சதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா சும்மா ப்ரஷ் போட்டு அலசிட்டு துணி வச்சு தொடச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு புகை வர்ற அளவுக்கு சூடானதும் ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு நியூஸ் பேப்பரில் சுற்றி மடித்து வச்சுட்டோன்னா நமக்கு எப்போயுமே துரு பிடிக்காமல் அப்படியே இருக்கும். இப்போது டிப் நம்பர் 11 என்னென்னு பார்க்கலாம். ஸோ வெயில் காலம் அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம நிறையா ஊறுகாய் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம். சில டைம் ஊறுகாயில் கொஞ்சமாக உப்பு ஜாஸ்தி ஆகிடும், ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்ட ஊறுகாயை சாப்பிட முடியாது, தூக்கி போடவும் மனசு வராது. அந்த மாதிரி டைமில் கறி இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு துண்டு ஊறுகாயில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த உப்பெல்லாம் கறி இழுத்துரும். ஸோ ஊறுகாய் வந்து டேஸ்ட்டு நமக்கு சரியாயிடும். இதுதாங்க லாஸ்ட் டிப்பு, டிப் நம்பர் 12. இது வந்து சமையல் குறிப்பு கிடையாது, எல்லா லேடிஸ்க்குமே கிட்டத்தட்ட யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நிறைய பேர் வந்து முடி வெள்ளையாயிருச்சு அப்படின்னா ஹேர் கலர் போடுவோம், பார்லர் போகாமல் நம்மளே போட்டோம் அப்படின்னா சில டைம் நெத்தியில் காதுகிட்டெல்லாம் வந்து போடுறப்ப அந்த கலர் பட்டுரும் இந்த மாதிரி. ஸோ அது அப்படியே கரையாக நின்றுரும், ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் போகிறதுக்கு, ஆனால் பார்க்க நல்லா இருக்காது. அதை தவிர்க்கணும்னா நம்ம நெத்தியில் எங்கெங்கெல்லாம் போடுறப்ப படும்னு தோணுதோ அந்த இடத்துல பெட்ரோலியம் ஜெல்லி இல்லைன்னா வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் கலர் போட்டோன்னா அந்த மாதிரி கலர் பிடிக்காது. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து யாராவது கொஞ்சம் பேருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் லைக் போடுறத வச்சு தான் எனக்கு வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷனில் வரும். ஏன்னா அந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.